எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்தோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே எடுத்துட்டோம்னா கம்ப்ளீட்டாக மண் டஸ்ட்டு அழுக்கு. வீட்டில் உள்ள இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் சார். பாருங்கள் பறக்குது பார்த்தீங்களா, இந்த மைனூட் டஸ்ட்டை கூட எந்த அளவுக்கு எடுக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் போர்ட்டபிளாக நீங்கள் மாட்டிக்கிட்டு கூட அதை வேக்கம் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வேறு எதுலையுமே இந்த அளவுக்கு பக்காவாக எடுக்க முடியாது. இந்த அளவுக்கு வந்து கனமான பொருளை கூட இதில் வந்து பண்ணி கொடுத்துரும். ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் சார். அந்த மாதிரி மேட்டில் உள்ள மண் டஸ்ட்டு அழுக்கு தூசி எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துடலாம். 10-15 மினிட்ஸில் எல்லா வேலையுமே முடிச்சிடலாம் சார். சேனல் பார்க்குறவங்களுக்கு மட்டும் ஒரு 1 week ஆஃபர் பண்ணியிருக்கோம் சார். இன்னைக்கு நம்ம திருச்சி பொன்னகரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்மார்ட் அசோசியேட்ஸ் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், வீடை வந்து சுத்தம் பண்ணுறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய தலைவலியான வேலை. ஸோ அந்த வேலையை வந்து குறைக்கிற மாதிரி ஒரு புதுமையான ஒரு வேக்கம் கிளீனர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வேக்கம் கிளீனர் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஸோ அது என்ன ப்ரைஸில் வந்து கொடுக்குறாங்க, அதை வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக பெண்கள் எல்லாத்துக்குமே இந்த வேக்கம் கிளீனர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம மணப்பாறை திண்டுக்கல் ரோட்டில் நேஷனல் காலேஜுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பொன்னகருங்கிற ஒரு ஏரியா, உள்ளே வந்தீங்கன்னா செல்வ நகர் 2வது தெருங்க சார். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டி வேக்கம் கிளீனர் சார். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணுறது, விண்டோ ஜன்னல் டோரு சோபா செட்டு அதேமாதிரி கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப் இதில் உள்ள அவ்வளோ டஸ்ட்டு மண் அழுக்கு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்தோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஒரு நல்ல யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நான் எல்லாமே ஃபுல் டெமோ காமிச்சு கொடுத்துறேன் சார் உங்களுக்கு. ஆமாம் சார், இது வந்து ஹேண்டி வேக்கம் கிளீனர். ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் வந்து அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபில்டர், இதில் எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடறேன். ஆமாம் ஆமாங்க சார், இதை ஜஸ்ட் இதில் இன்செர்ட் பண்ணிக்கணும். இதை வந்து இதில் போட்டுட்டு அப்படியே நீங்கள் ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், லாக் ஆகிக்கும் சார். அவ்வளோதான் லாக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மிஷின் ஆன் பண்ணிட்டேன். உங்களோட ஹேண்ட் வச்சே பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சக்கிங் ஏர் ப்ளோயிங் ரெண்டுமே இருக்கு சார் இதில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலூனுக்கு நீங்கள் காத்தடிக்கிறது ஜஸ்ட் பிடிச்சிங்கனாலே உள்ள வெளியில் இருக்க ஜன்னலில் இருக்க டஸ்ட்டு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக எடுத்து கொடுத்துரும். உங்களுக்கு நான் இதில் எல்லாமே டெமோ காமிச்சிடறேன் சார் இதில். சார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இது மூணும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோ இருக்குங்க சார். இது வந்து பார்த்தீங்கன்னா சக்கிங்கு. இந்த ப்ரஷ் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோஃபா செட்டு இந்த மாதிரி மேட்டில் உள்ள மண் டஸ்ட்டு அழுக்கு தூசி எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துடலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணி எது போட்டிங்கனாலும் சரி, இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாது கீழே கீழே இது மாதிரி கிடக்குன்னு வச்சுங்களேன் சார், இது எல்லாத்தையுமே செக் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு அட்டாச்மெண்ட் என்னன்னா இது வந்து மெயினாக காருக்கு வந்து வேக்கம் பண்ணிக்கலாம் சார். காரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்டில் உட்காந்து போவோம், நம்ம எவ்வளோ தான் அதை கூட்டி அழுனாலும் மண் அப்படியே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேர் காரை திறந்தீங்கனாலே உள்ள சாக்லேட் பேப்பர் ஐஸ்கிரீம் பேப்பர் அது மாதிரி நிறைய குப்பை டஸ்ட்டு எல்லாமே இருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இடுக்காண்ட இடங்களில் எடுக்க முடியாது, அது எல்லாமே நல்ல யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஹேண்டிங்கிறது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சார். போர்ட்டபிளாக நீங்கள் மாட்டிக்கிட்டு கூட அதை வேக்கம் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஷக்கிங், இது ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே இந்த பைப் மாதிரி இருக்கிறத ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கோங்க, இன்செர்ட் பண்ணிங்க இதில். ஸோ இன்செர்ட் பண்ணுறது ஈஸி தான். ஆமாம் ரொம்ப ஈஸி தாங்க சார், இதை வந்து இதில் சொருவிக்கணும் நம்ம. அப்புறம் அதில் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதில் பைப் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கு சார். இதில் இந்த பைப்பு நீங்கள் வந்து இதில் அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம், அதில் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த இது இதையும் அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம் அதில். இப்போ நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு இதை போட்டு அப்படியே செக் பண்ணிக்க போகிறோம். அங்கே பாருங்கள், அப்படியே எடுத்துட்டோம்னா கம்ப்ளீட்டாக மண் டஸ்ட்டு அழுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், துணி கிணி டஸ்ட்டு இங்கே நம்ம போட்டால் அவ்வளோவும் எடுத்து கொடுத்துரும். ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மேடையில் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஜஸ்ட் இது மட்டும்தான் அப்படிங்கிறது இல்லை, பெரிய நீங்கள் இந்த மாதிரி நூடுல்ஸ் இதெல்லாம் இது மாதிரி கொட்டி கிடக்குன்னு வச்சுங்களேன் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துரும் உங்களுக்கு. பாருங்கள் இவ்வளோ வெயிட் உள்ள பொருளையுமே அது இழுத்து கொடுத்துரும், செக் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. இதை பாருங்கள் கம்ப்ளீட்டாக எடுத்து கொடுத்துரும் சார். இதில் மெயின் திங் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாது இந்த பவுடர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஸ்டியாக இருக்கும், மைனூட் பவுடர் இது. இந்த பவுடரை கூட அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே எடுத்து கொடுத்துரும், ஒன்றுமே இருக்காது சார், கம்ப்ளீட்டாக எடுத்து கொடுத்துரும். வீட்டில் இருக்கிற ஜஸ்ட்டு மண் அழுக்கு இதை விட பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண் போட்டுறேன் பாருங்கள், இந்த மண்ணெல்லாம் இந்த மாதிரி நிறைய மண் கிடக்கும், டஸ்ட்டு மண் அழுக்கு நிறைய இப்படி கிடக்கும். இந்த மண்ணை கூட கம்ப்ளீட்டாக எடுத்து கொடுத்துரும் உங்களுக்கு. ஆமாம் அப்படியே செக் பண்ணி கொடுத்துரும் சார், இதில் ஒன்றுமே இருக்காது, எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எல்லாமே எடுத்து கொடுத்துரும் உங்களுக்கு, மண் அழுக்கு டஸ்ட்டு. இதை விட இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ் போட்டுக்கலாம். இந்த ப்ரஷ் போட்டுட்டிங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு வந்து கரெக்டாக எல்லாமே எடுத்து கொடுத்துரும். அங்கே பாருங்கள் இந்த மாதிரி ப்ரஷ்ஷு எல்லாமே இதில் எல்லாமே கம்ப்ளீட்டாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்ததோட அந்த வேக்கம் அந்த சக்கை அந்த வந்துன்னா அந்த டஸ்ட்டெலாம் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இங்கே பாருங்கள். ஸோ அதை இதில் ஸ்டோர் ஆகிக்கும். ஆமாம் சார், இதில் வந்து ஸ்டோர் ஆகிக்கும், இதை எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கொட்டிடலாம் அவ்வளோதான். இப்போ நம்ம போட்டு அவ்வளவும் இதில் வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் மண் க்ளீன் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் சார் அவ்வளோதான். இதில் ரொம்ப ஹேண்டி வேக்கம் கிளீனருங்கிறது இது ஒன்று தான். இங்கே பாருங்கள் நம்ம போட்டு அந்த டஸ்ட்டு மண் அழுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம எடுத்துட்டோம், அதில் ஒன்று கூட கிடையாது. திரும்ப கூட நான் உங்களுக்கு ஒரு தடவை எடுத்து காமிக்கிறேன். இதுதான் வந்து ஃபில்டர். இந்த ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் வாஷ் பண்ணி கூட நம்ம காய வச்சு கூட எடுத்து வச்சுக்கலாம் சார். இதில்
வாஷ் பண்ணி வாட்டர்ல கூட தாராளமா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா அடுத்து நான் உங்களுக்கு அட்டாச்மெண்ட்ஸ் பண்ணி காமிச்சறேன். இதுல இதுல வந்து இந்த டஸ்டர் வந்து இந்த சைடுல இதுல உள்ள போடுறங்க. இப்படி இந்த ஷேப்ல வச்சிட்டு அகைன் வந்து இதுல லாக் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதுல ரொம்ப ஈஸி தான் சார், ஹேண்டி வேக்கம் கிளீனர் தான். சோ இப்போ வீட்ல பெண்கள் பயன்படுத்தும் போது கண்டிப்பா வீட்ல உள்ள இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப யூஸ்புல் ப்ராடக்ட் சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏனா அவங்களுக்கு தான் வந்து நிறைய வேலைகள் இருக்கும். நம்ம வீட்ல வந்து யூஸ் பண்ணும்போது நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்னர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மண் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க, நம்ம இதுல நிறைய மண் கிடக்குது பாத்தீங்கன்னா தெரியும். இந்த மண்ணை எந்த அளவுக்கு எடுத்து பாருங்க. அதே மாதிரி மெயின் திங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி சோஃபாலாம் இருக்குன்னு வச்சுங்களேன், வீட்டில் உள்ள கார்பெட் யூஸ் பண்ணுவாங்க, சோஃபா இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மண்ணெல்லாம் கிடங்க பாருங்க. இந்த மாதிரி நான் மண்ணு கொட்டுறேன் பாருங்க, கீழெல்லாம் மண்ணுக்கு நிறைய இருக்கு. அகைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பவுடர் கண்ணுக்கு தெரியாது, நம்ம வீட்டில் உள்ள ஹேர் முடி அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இதை எடுத்துட்டு இந்த ப்ரஷ் உள்ளதை யூஸ் பண்ணிக்கோங்க சார். இந்த ப்ரஷ் அட்டாச்மெண்ட் கிட்டத்தட்ட இதுல வந்து ஒரு 9 அட்டாச்மெண்ட்ஸ் வரும். ப்ளோயருக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 அட்டாச்மெண்ட், இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 அட்டாச்மெண்ட்ஸ் வரும். ஜஸ்ட் அதில் அப்படியே போட்டுட்டு இங்க பாருங்க, அப்படியே கம்ப்ளீட்டா எடுத்து கொடுத்துரும். கண்டிப்பாக வேறு எதுலையுமே இந்த அளவுக்கு பக்காவாக எடுக்க முடியாது. ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துரும் சார். நம்ம போட்ட மண் டஸ்ட் அழுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துருச்சு. இதில் அதேமாதிரி வீட்டில் உள்ள நீங்கள் கம்ப்யூட்டர் இருக்கு, சோஃபா செட் இருக்குது, இதுமாரி ஜன்னல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் கிளாத் இருக்குது, இதில் உள்ள அழுக்கு, ஃபேனு, அதேமாதிரி ஒட்டரை எடுக்கிறது, சின்ன சின்ன லைப்ரரிலாம் வச்சிருப்பாங்க சார், லைப்ரரி யூஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி மளிகை ஷாப்பு, சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கு பாருங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைப்ரரிலாம் நிறைய பேர் இன்றைக்கு வாங்கியிருக்காங்க, லைப்ரரி வச்சிருக்கவங்களாம். ஏன்னா அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸில் சென்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க, இந்த மாதிரி டஸ்ட்டில் அங்கே பார்த்தீங்கன்னா கையில் பார்த்தா தெரியும் இந்த மாதிரி டஸ்ட் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த டஸ்ட்டை கூட கம்ப்ளீட்டாக நம்ம இதில் போட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக எடுத்து கொடுத்துரும். பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இங்க பாருங்க சார். ஆமா, இந்த அளவுக்கு மைனூட் டஸ்ட்டை கூட எடுத்து கொடுத்துருதுல. இப்ப பாருங்க, நம்ம இதுல முன்ன எடுத்ததுக்கு இதுக்கு வித்தியாசம் தெரியுது பாருங்க. இப்ப இதுல இல்லவே இல்லை, இன்னும் வந்து அந்த அளவுக்கு இதுல வந்து நிறைய டஸ்ட், மண், அழுக்கு, தூசி எல்லாமே இருக்கு. நீங்க அதே மாதிரி ஒரு லேப்டாப் வச்சிருந்தீங்க, லேப்டாப் கிளீன் பண்ணும், வீட்டில் உள்ள கம்ப்யூட்டர் கிளீன் பண்ணணும், எல்லாமே கம்ப்ளீட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சார். இது வந்து பாத்தீங்கன்னா சக்கிங்க்கு இந்த லெவல் சார். இது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ப்ளோயிங் காமிச்சிடறேன் உங்களுக்கு. ப்ளோயருக்கு வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா இதுல உள்ளதை இதை எடுத்துடணும் சார். இதை எடுத்துட்டு அகைன் வந்து இது இதுலயே இன்னொரு அட்டாச்மெண்ட் நம்ம கொடுக்குறோம். ஆமா, இதுலயே வந்துடும் சார். இதுல அதுல போட்டுட்டு இதை இது பண்ணிக்க வேண்டியதான், நீங்க செக் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதை போட்டுட்டு அகைன் நீங்க இதே மாதிரி இதுக்கு இந்த நீங்க இந்த அட்டாச்மெண்ட்ஸ் எது வேணுமோ நீங்க பண்ணிக்கலாம். இதுல பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்ப நீங்க அடிச்சிட்டீங்கன்னா ப்ளோயிங் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, பாருங்க பறக்குது பாத்தீங்களா. இந்த மாதிரி கம்ப்ளீட்டா எல்லாமே பறந்துடும். நீங்க இந்த மாதிரி டஸ்ட், மண், அழுக்கு, தூசி எல்லாமே பறந்துடும் இல்லைங்க. பாருங்க பாருங்க பாத்தீங்கன்னா பறக்குது பாருங்க இந்த அளவுக்கு. ஆமா, கண்டிப்பா இந்த அளவுக்கு நல்ல ஃபோர்ஸ் கிடைக்கும். நீங்களே கை வச்சு பாருங்களேன், நல்ல ஃபோர்ஸ் வரும். ஆமா சார், இது வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் அதே மாதிரி கார் கூட க்ளீன் பண்ணுறது, காரை நான் இப்போ உங்களுக்கு என்ன கூட கார் கூட நான் காமிச்சிட்றேன் சார். காரில் உள்ள அந்த சென்டரில் உள்ள இடுக்கில் உள்ள அந்த மண், அதே மாதிரி நம்ம அந்த கால் வைக்கிற இடங்களில் எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 அட்டாச்மெண்ட்ஸ் வரும். இதில் திரும்பவும் நான் வந்து உங்களுக்கு இன்னொரு டெமோ காமிக்கிறேன் சார். நான் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நான் மெதுவாகவே காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. எல்லாமே டஸ்ட்டு, மண், அழுக்கு பாருங்க, இந்த அளவுக்கு ஃபுல்லாகவே நீங்கள் செக் பண்ணி கொடுத்துருதில்ல இந்த பாருங்க. நாங்கள் குட்டி குட்டி மண், பவுடரு, டஸ்ட்டு, அழுக்கு எல்லாமே அது வந்து எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணது நீங்களே பார்க்கலாம். லைவா பக்காவாக எடுத்து கொடுத்துருக்கோம். தரையெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சார். இதுமாதிரி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோயர் சின்ன சின்ன இடங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேண்ட் கேப் இருக்கிற இடத்துல கூட சின்ன கேப்பில் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துருவோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ஃப்ளோர்லையும் க்ளீன் பண்ணி காட்டுறோம். இப்போ நம்ம ஃப்ளோர் க்ளீன் பண்ணிக்கலாம். ஆமாம், ஃப்ளோரில் பண்ணிங்க இல்லைங்களா, அதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க சார், இதை எடுத்துருங்க சார். இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ப்ரஷ்ஷு வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதை ஆட் பண்ணிக்கோங்க சார். ப்ரஷ் போட்டுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், ஸோ கார்பெட், சோஃபா, ஃப்ளோருக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவோம். ஆமாம், இந்த மாதிரி மண், டஸ்ட்டு, அழுக்கு இந்த மாதிரி எல்லாமே சின்ன சின்னதாக உள்ளதுக்கெலாம் எடுத்துக்கலாம். அகைன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் கார்பெட்டுக்கு தான் சொல்லியிருக்கேன், இதை எடுத்துகிட்டு இதை போட்டுக்கோங்க. அடுத்தது கீழே உள்ளது கொஞ்சம் கனமானதுக்கெலாம் இதை போட்டுட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் எல்லாமே எடுத்துருக்கேன். கண்டிப்பாக எல்லாமே செக் பண்ணிடுங்க சார். ஸோ இந்த செக் பண்ணதெல்லாம் இதில் ஸ்டோரேஜ் வந்துருச்சுங்க சார். இங்கே பாருங்கள், நான் அதை காட்டுறேன் பாருங்க. நான் எவ்வளோ தான் சார், இதை எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. அகைன் நம்ம வந்து இதை எடுத்துட்டிங்கன்னா போதும். இந்த சைடில் வந்து ரெட் கலர் பட்டன் இருக்குது, இதை அழுத்திட்டு இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்துடும் சார். டஸ்ட்பினில் போகும், அவ்வளோதான் சார். டஸ்ட்பினில் அப்படியே கொட்டிட்டு தான் நம்ம எடுத்து டஸ்ட்டை பாருங்கள், அவ்வளோவும் எடுத்து கொடுத்துருச்சு. இதோட பவுடருங்க பாருங்கள் சார். இது சின்ன சின்ன பார்ட்டிகள் எடுத்துக்கோங்க. ஆமாம் சார், சாலிட் சப்ஸ்டன்ஸ் எடுக்கணும் சார். பக்காவாக சார், நீங்கள் இதில் உள்ள கனமானது நீங்கள் என்ன கொடுத்தாலும் சரி, நான் எடுத்து காட்டுறேன் சார். இப்போ காயின்ஸ்லாம் கொடுத்தா அதையும் செக் பண்ணி கொடுத்துருவோம் சார். இந்த காட்டுறேன் சார் உங்களுக்கு. இந்த அளவுக்கு வந்து கனமான பொருளை கூட இதில் வந்து பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா குவாலிட்டியை பொறுத்தவரை நல்லாயிருக்கும் சார். 1 இயர் நம்ம வாரண்ட்டி கொடுத்துருக்குறோம் இதில். இப்போ அவர் வந்து அந்த கனமான பொருளை வந்து செக் பண்ணுன்னு சொன்னார். ஸோ நான் வந்து காயின்ஸ் வந்து கொடுக்குற போகிறேன், அது வந்து செக் பண்ணதான் சொல்லி பார்ப்போம். அப்படியே வைங்க சார். இங்கே இங்கே போடுறீங்களா? ஆ, போடுங்க. செக் பண்ணி தான் பார்ப்போம். கண்டிப்பாக சார், பாருங்கள். இது எடுத்துருக்காங்க.
இங்க பாருங்க சார், நம்ம போட்ட காயின் வந்து இதுக்குள்ள வந்துருச்சு. இங்க பாருங்க, இங்க வந்துருச்சுங்களா? ஆமா சார், இங்க பாருங்க, நீங்க கொடுத்த மூணு காயின் இங்க வந்துருச்சு. வேற லெவல் பக்காவா இருக்கும் சார், ரிசல்ட்ட பொறுத்தவரை ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா வந்து வீட்டுல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் ப்ராடக்ட், எல்லாருமே யூஸ் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் திரும்ப வந்து உங்களுக்கு நான் என்ன திரும்ப என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி நீங்க இப்ப என்ன பிரைஸ்ல நான் தரோம் சார், இது வந்து பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்மளோட சேனல் பாக்குறவங்களுக்கு மட்டும் ஒரு 1 வீக் ஆஃபர் பண்ணிருக்கோம் சார். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 3,250 ரூபாய் சார். 3,250? ஆமா சார். இப்ப இந்த நீங்க வீடியோ போட்டதுல இருந்து ஒரு 1 வீக்குக்கு மட்டும் 2,950 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறோம். 300? ஆமா, நம்ம தமிழன் மார்க்கெட் சேனல் சொன்னா மட்டும் அவங்க சொல்றவங்களுக்கு 2,950 ரூபாய் ஒரு 1 வீக்குக்கு மட்டும். இன்னைக்கு எந்த டேட்ல இருந்து போடுறோமோ அந்த டேட்ல இருந்து 1 வீக்குக்கு வந்து இந்த ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம் சார். கண்டிப்பா, அதனால கண்டிப்பா எல்லாருமே யூஸ் பண்ணீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி சைடுல உள்ள ஒற்றை தூசி, அதே மாதிரி இதுல வந்து இன்னொரு இது இருக்குங்க சார். இதுல இதுலயும் நீங்க இதை அட்டாச் பண்ணி பண்ணிக்கங்க. அட்டாச்மெண்ட் பண்ணிக்கிட்டு இதையும் இதுல பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டா கூட நம்ம பண்ணிக்கலாம். அங்க பாருங்க, ஆமா சார், இங்க பாருங்க, ஹைட் இவ்வளவு ஹைட் கூட நம்ம பண்ணிக்கலாம். மேல இருக்க ஒற்றை, அந்த சைடு எல்லாமே எல்லாமே பண்ணிக்கலாம் சார். சின்னதாக நின்றுட்டு இந்த ஓரத்தில் இருக்க பாருங்க, இதில் எல்லாம் இந்த ஒற்றையெல்லாம் பாருங்க, அப்படியே எடுத்துரும். உள்ள இருக்க ஒற்றை எல்லாமே டஸ்ட்டு எல்லாமே பண்ணி கொடுக்கும். சின்ன சின்ன உள்ள நீங்கள் கை வச்சு துடைக்க முடியாத இடங்கள் கூட இல்லைன்னா எடுத்துக்கலாம். ஸ்டைன் பண்ணாமல் க்ளீன் பண்ணி, கண்டிப்பாக சார் ஸ்டைன் பண்ணாமல். இதில் மெலியில் மேலே இருக்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சாமி ஃபோட்டோக்கு பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சார், இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஒற்றை இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஒற்றை எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். பக்காவாக இருக்கும், பார்த்தீங்கனாலே தெரியும். எல்லாமே டஸ்ட்டு மண் அழுக்கு எல்லாமே பண்ணிக்கலாம். அகைன் நம்ம வந்து இன்னொரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயினாக அந்த சோஃபா செட்டு தான் சார் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, சோஃபா இந்த மாதிரி கார்பெட்டு இந்த மாதிரி மேட்டு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மண் பவுட்ரு, இந்த மண் கூட ஓகே சார். இந்த பவுடர் வந்து ரொம்ப நைஸாக இருக்கும். இந்த பவுடரை வந்து எந்த அளவுக்கு வந்து பாருங்கள் சார், பாருங்க அந்தளவுக்கு ஸ்ட்ராங் ஃபில்டர். ஆமா சார், ஃபில்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சார், லைஃப் நல்லா இருக்கும், லைஃப் கிடைக்கும். நம்ம 1 இயர் வந்து கஸ்டமருக்கு வாரண்டி கொடுக்குறோம் சார். ஓகே, குவாலிட்டியை பொறுத்தவரை ரொம்ப யூஸ்ஃபுல் ப்ராடக்டா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணுங்க. நான் காருமே ஒரு சின்ன டெமோ காமிச்சிடறேன். இப்போ ஆர்டர் பண்றாங்க இந்த மாதிரி பாக்ஸ் பேக்கிங். ஆமா சார், ஃபுல் பேக்கிங்கோட இதுல வந்து பபுள் ரேப் பண்ணி நம்ம தமிழ்நாடு பூரா ஃப்ரீ கொரியர் பண்ணி கொடுத்துறோம் சார். இதே மாதிரி பாத்தீங்கன்னா அதர் ஸ்டேட் கர்நாடகா கேரளா ஆந்திராவுக்கு மட்டும் மினிமம் சார்ஜ் என்ன இருக்கோ அதை வாங்கிட்டு கண்டிப்பா நம்ம பண்ணி கொடுத்துறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து நம்மளோட வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர், இது வந்து ஹெவி மோட்டர். ஒரு 15 மினிட்ஸ் ரன் பண்ணுங்க, அகைன் ஒரு 5 செகண்ட் ஆஃப் பண்ணுங்க, திரும்ப 15 மினிட்ஸ் ரன் பண்ணுங்க. ஏன்னா மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குட்டி மோட்டர், அதனால கண்டினியூவா நீங்க ரன் பண்ண வேணாம். கொஞ்சம் கரண்ட் ரன், இது வந்து 1000 வாட்ஸ் சார், இதுலயே போட்டுருக்கோம் பாருங்க. ஓகே, 1000 வாட்ஸ். நீங்க 1000 வாட்ஸ் 1 ஹவர் யூஸ் பண்ணாதான் ஒரு யூனிட் வரும். ஆனா நம்ம மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல எல்லா வேலையுமே முடிச்சிரலாம் சார். எல்லா வேலையும். ஆமா, யூசேஜ் பொறுத்தல ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல் ப்ராடக்ட், ரொம்ப ஜெனூனா இருக்கும், பக்கா குவாலிட்டியா இருக்கும் சார். மெயின் திங் நம்ம இப்ப கார்ல எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாமா? பாத்தறலாம் சார். இப்ப நம்ம கார்ல வந்து பாத்தீங்கன்னா சார் இந்த மாதிரி மேட் இருக்கு இல்லீங்களா, அவ்வளோ மண் இருக்கு. நீங்களே பாருங்க, நல்லா பாருங்க, இந்த மண்ணை பூரா எந்த அளவுக்கு செட் பண்ண போது எவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணி பாருங்க சார். நீங்களே பாருங்க, பக்காவாக இருக்கும். பழைய மேட்டில் எவ்வளோ மண் இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்கு பாருங்க. இதோட இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த மேட்டை விட இதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மண் இருக்கு பார்த்தீங்களா. இதை நம்ம வந்து கீட்டு க்ளீன் பண்ணவே முடியாது. சைடில் மெயினாக ஃபுல்லாகவே எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கனாலே தெரியும். ஃபுல்லாக எல்லாமே நீங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்கு பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டில் இருந்ததுக்கும் இப்போ எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். கம்ப்ளீட்டாக காரில் உள்ளது எல்லாமே எடுத்து கொடுக்குறோம். அதோட இங்கே பாருங்கள் சார், இதுதான் நான் சொன்னது. ஓகே, இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ தான் தொடச்சி எடுக்க முடியாது. இந்த மைனூட் டஸ்ட்டை கூட எந்த அளவுக்கு எடுக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், நீங்களே அதை பார்த்துங்க ஃபுல்லாக எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு. இங்கே பாருங்கள் சார், பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்துருச்சு. இதில் உள்ளது இந்த கீர் கிட்ட உள்ளது எல்லாமே எடுத்துக்கலாம். இதில் உள்ள டஸ்ட்டு மண் அழுக்கு எல்லாமே எடுத்துக்கலாம் சார். இப்போ வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தாங்கன்னா எல்லாத்துக்குமே கிடைக்குமா? கண்டிப்பாக சார், யாராக இருந்தாலும் எல்லாத்துக்குமே நம்ம பண்ணி கொடுத்துட்றோம் சார். நல்ல குவாலிட்டியாக நல்லா இருக்கும், 1 இயர் வாரண்டி இருக்கு. இப்போ ஆர்டர் பண்ணுறாங்கன்னா எத்தனை நாள் கொடுப்பீங்க சார்? இன்னைக்கு பேமெண்ட் பண்ணாங்கன்னா நாளைக்கு அடுத்த நாள் அனுப்பிடுவோம் சார். 1 டே டெலிவரி? 1 டே டெலிவரி சார். 1 or 2 days சார், மேக்ஸிமம் 2 டேஸ். கொரியர் எப்படி போகுதுங்கிறத பொறுத்து இருக்குங்க சார். அவங்க ஏரியா இன்டீரியர் ஏரியா இருந்தால் ஒரு 2 நாள் ஆகட்டும், மற்ற நாளில் டக்குன்னு போயிடும். நான் உங்களுக்கு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே டெமோ ஆல்மோஸ்ட் காமிச்சிட்டேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் உள்ளது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு அழுக்கு எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். இன்னும் கார்னரில் உள்ள அழுக்குலேருந்து
புக் ஷாப்பு, ஒரு டஸ்ட் இருக்கிற இடம், இது மாதிரி ஒரு சின்ன சின்ன குட்டி ஃபேக்ட்ரிஸ், இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா அட்டாச்மெண்ட்ஸும் நம்ம உங்களுக்கு ஃபுல்லாகவே காமிச்சிட்டோம். வீட்டுக்கு ரொம்ப தேவையான ஒன்று, ரொம்ப அவசியமாக இருக்கும், எல்லாருமே வாங்கி கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க சார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளது வந்து ரெண்டு இடத்துல இருக்குது. அதேமாதிரி கோயம்புத்தூரில் உள்ளவங்க கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கானலூர் டு ஓப்ஸ் போகிற வழியில் ராமானுஜ நகர் பஸ் ஸ்டாப்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா ஜோதி நகரில் நம்மளோட ஆஃபீஸ் இருக்குது. கோயம்புத்தூரில் வேணுவங்க அங்கே ஆர்டர் பண்ணிக்கங்க. கோயம்புத்தூர் நம்பர் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். அதே மாதிரி என்ன ஃபால்ட்னாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக அதுவும் சர்வீஸ் பேக்கப்பும் கண்டிப்பாக நல்லா பண்ணி தருவோம், சர்வீஸ் சப்போர்ட்டும் பண்ணி தருவோம் சார். அதாவது நம்ம மிஷின் வாங்குறவங்களுக்கு ஒன் இயர்க்குள்ளே போயிருச்சு அப்படின்னாலும் அதையும் பண்ணி கொடுக்குறோம். ஒன் இயர்க்கு அப்புறம் போச்சு எனக்கு பண்ணி கொடுக்கறனாலும் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறோம். அதனால் தாராளமாக எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிங்க, குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் சார். நல்ல யூஸ்ஃபுல் ப்ராடக்ட், ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே உங்களுக்கு டெமோ காமிச்சிட்டேன் சார். இது வரைக்கும் அண்ணன் வந்து டெமோ காட்டியிருந்தாங்க, ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே இல்லை, வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இப்போ பார்த்தீங்களா லைவாக எவ்வளோ டஸ்ட் இருந்தது, ஜஸ்ட்டு ஒரு 20 செகண்ட்ஸ்லேயே எல்லா டஸ்ட்டுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அதில் வந்து வெயிட்டும் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹாண்டியாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பெண்கள் யூஸ் பண்ணாலும் வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,250 வந்து வருது. ஸோ இப்போ நம்ம சேனலுக்காக நான் ஸ்பெஷலாக கேட்டேன் அப்படின்ற மாதிரி நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துட்டு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸ் மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி அவங்க எல்லாத்துக்குமே இப்போ வந்து ஒரு வீக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2,950 வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, ஸோ உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து கால் பண்ணிங்கன்னா இந்த டிஸ்கவுண்ட்ஸ் வந்து 1 வீக் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கு, டிஸ்கவுண்ட்டில் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து டெமோ காட்டியிருந்தாங்க எந்த அளவுக்கு வந்து இதுக்கு சக்கிங் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ மைனூட் பார்ட்டிகளாக, இவ்வளோ மைனூட் டஸ்ட்டாக இருந்தாலுமே வந்து ஈஸியாக வந்து இது வந்து எடுத்து கொடுத்துருது. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ஜன்னலில் இருக்கட்டும், கதவாக இருக்கட்டும், ஓர கார்னர் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துல இருக்கக்கூடிய ஆளுக்கும் வந்து ஈஸியாக வந்து இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக ஈவன் வந்து நம்ம சோஃபாஸ், அதுக்கப்புறமா கார்பெட்ஸ், அதுக்கப்புறம் கர்டெயினில் இருக்கக்கூடிய தூசு அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து ஈஸியாக வந்து இதை வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரெயின் பண்ணாமல் ஜஸ்ட் இப்படி நம்ம கீழே கூட்டணுன்றது கூட இல்லை, இப்படி லைட்டாக இப்படி வச்சாலே வந்து போதும். ஏன்னா ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இருக்குது, ஹைட் வேணாலும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லெட்டர்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம உங்களுடைய தமிழ் மக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ கீழே வந்து நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து டேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்க்கணுன்னா வியூ ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வரும். அந்த லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்டில் உங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து பிடிச்சிருந்துச்சின்னா டேரெக்டாக கிளிக் பண்ணி பை பண்ணிக்கலாம். நன்றி.